ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டீம் அனுப்புன ஃபோர்காஸ்ட் ஒரு செஷன் தான். நம்ம லேர்னிங் வந்து ஐ திங்க் 1 வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செஷன் ஸ்டார்ட். ஸோ ஆக்சுவலி நம்ம டீம் நம்ம டேஜினியஸ் மெம்பர்ஸுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோவை நான் அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் நிறைய அலிகேஷன்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4% ரிட்டர்ன்ஸ் தானா, 270 ஆர்டர் எடுத்துருக்கீங்களே. நான் வீடியோலேயே தெளிவான விளக்கம் கொடுத்தேன். 270 ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சின்ன மிஸ்டேக்னால தான் விழுந்துச்சு. ஆக்சுவலி அந்த மந்த்தே பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ட்ரேட் என்னமோ 5லேருந்து ஒரு 10 ட்ரேடுக்குள்ளே தான் இருக்கும். பட் 270 ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, நான் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நான் வந்துட்டு தெரியாமல் ரியல் அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலோகேஷன் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு பெரிய விஷயமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, நான் வந்து மறைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அது ஜஸ்ட் நான் ஹைட் பண்ணி என்னால் மறைச்சிருக்க முடியும். பட் நான் அதெல்லாம் விருப்பப்படலை. ஸோ ஆக்சுவலி உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஸோ நான் வந்து எவ்வளவோ என்னுடைய ரீல்ஸ்லையோ எவ்வளோ விஷயத்துலையோ நான் என்னுடைய கேபிட்டலுக்கு ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுறது 1% தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகேங்க, 270 ட்ரேட் எடுத்தனே வச்சுப்போம், அந்த மாதம் ஃபுல்லாக நான் 270 ட்ரேட் எடுத்தேன்னு வச்சுப்போமே, ஆனால் எப்படிங்க என்னால் 4% ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு? யோசிச்சு பாருங்க, அப்போவுமே நான் ப்ராஃபிட்ல தானே இருக்கேன். 270 ட்ரேட் எடுத்தோம் அந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 4.6% ப்ராஃபிட்ல தானே இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு போன வீக் எனக்கு முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 7% ரிட்டர்ன்ஸோட முடிய வேண்டியது, அதாவது 7.6% ரிட்டர்ன்ஸோட முடிய வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன 2 ட்ரேட் லாஸ்னால தான் நான் 4.6ங்கிறது ஓப்பன் அப்போ நான் இங்கே சொன்னேன். தேவையில்லாமல் நான் வந்து ஃப்ளிப் பண்ணேன் அப்படி பண்ண எதுவுமே சொல்லலை. நான் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன், என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டாகவே ரிவீல் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ பட் பார்க்குறவங்களுக்கு அது வேற மாதிரி தான் தெரியுது. பட் குறை சொல்லணும் அப்படின்னா ஏன் யாரை வேணாலும் குறை சொல்லுவீங்க, அந்த அன்னை டெரஸாவே வந்தாலும் நீங்கள் குறை தான் சொல்லுவீங்க. அப்துல் கலாம் ஐயாவையும் குறை சொல்ல ஒரு கூட்டம் இருந்துட்டு, அதை விடுங்க, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த நம்ம காந்தி தாத்தாவையும் குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதேமாதிரி நானும் இந்த நாளில் ஒன்றா இருக்கிறேன், குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. பட் நான் ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்க்கறேன்னா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுடைய டேஜினியஸோட மெம்பர்ஸுக்கு தெரியும். எங்களுக்கு அதை தாண்டி வேறு ஒன்றும் தேவையில்ல. ஸோ ஆக்சுவலி வெல் ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் GBPUSD ஒரு 31st ஒரு ட்ரேட் அனலைசிஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டேட்டோடு நான் மென்ஷன் பண்ணேன். இந்த ட்ரேட் அனலைசிஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா July 31 11 மணிக்கு, அதாவது 11:30 ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அனலைசிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த லெவலை டாமினேட் பண்ணாத வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போகும், அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியிற மாதிரி தான் நிதானமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த இடத்துல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த லெவலில் டாமினேட் பண்ணாத வரைக்கும், ஸோ ஓகே, பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு கலெக்ஷன் ஏரியான்னு சொல்லி தான் நம்ம வந்து அனலைசிஸ் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ப்ராபபிலிட்டி கிடைச்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏன் இங்கேன்னு செல்லு போனீங்க, ஏன் இங்கேன்னு மார்க்கெட் பை போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க, அது என்ன ரீசன் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு புரியாத புரியாதவே தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் கிளியர்லி எங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா 1:3 டார்கெட்டை வந்து கேப்சர் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு போட்டது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா என்னென்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தெரியுதா, இந்த ஏரியாவில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோம்னா மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான செல் கிடச்சிருந்துச்சி, செட்டப் கிடச்சிருந்துச்சி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பர்சனலாக நான் GBPUSD ட்ரேட் எடுக்கல, ஏன்னா இந்த வீக் ஒன்று எடுத்தேன், தேவையில்லாமல் என்ட்ரி எடுத்தேன். நான் போடுற ட்ரேட்டில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ஒன்று வச்சுட்டு ட்ரேடுக்கான்னு சொல்லிட்டு நான் GBPUSD கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல. பட் என்னோட டீம் கொடுத்துருந்தது. ஸோ எந்த பேரில் வேணாலும் என்னோட டீமால் ட்ரேட் எடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு வியூடாயிடு. நான் ட்ரேட் எடுத்தேன்னா நான் டேரெக்டாக நான் ஃபோனை காமிச்சுட்டு நான் ட்ரேட் எடுத்தேன், நான் இந்த ட்ரேட் எடுக்கலை. பட் இந்த இடத்துல லைவ் அனலைசிஸ் என்னுடைய டீம், என்னோட டீம் அப்படிங்கவங்க யார் அப்படின்னா என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்த பர்சன்ஸ் தான். ஸோ அப்படிங்கவங்க அவங்க எடுத்தது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
ஸோ லெட்ஸ் கோ வித் தட். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்தப்பறம் உங்களுக்கு அனலைசிஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அனலைசிஸ் கொடுக்கும்போது மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு தான். ஃபஸ்ட்டு திங் என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். என்ன மார்க்கெட்டு? கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்மா. ஸோ மார்க்கெட்டு கீழே தான் வரணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு கிளியராக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி பேஸ் அவுட்டாக வச்சு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ கீழே இறங்கினோடனே எனக்கு ஹை அப்படிங்கிறது இப்போதைக்கு இதுதான் இருக்கும். சரி, என்னோட ஹை ஏரியா எதுன்னா இதுதான் என்னுடைய ஹை ஏரியாவாக இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே என்ன மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூ நடந்திருக்கு. என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ ஒரு டவுன் டவுன் மார்க்கெட்டில் இருந்தது, இப்போ இது 70% போயிடுச்சு அப்படின்னா கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஹையை போயிட்டு ரீச் பண்ணணும். 70% கூடு, அதாவது இந்த கலெக்ஷனில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த ஹைக்கு போகணும். பிகாஸ் ஆஃப் இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு ஆல்மோஸ்ட் 70% என்ன ஆயிருக்குன்னா மேலே போயிடுச்சு. கண்டிப்பாக மார்க்கெட் எங்கே போகணும்னா ஹைக்கு போகணும். ஆனால் இங்கே நடந்தது டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஆனது ஹைக்கு போகாமல் 70% ரியாக்ட் ஆகிட்டு இந்த ரீட்டேஸ்மெண்ட்டையும் தாண்டி இந்த இடத்துல 70% வந்து ரியாக்ட் ஆகிடுச்சுமா. அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க, தெளிவாக பாருங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட், ஓகேவா? டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இங்கே ஆல்மோஸ்ட் 70% மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா மேலே போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் 70% போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகும்னு சொல்லியிருக்கோம்னா ஹைக்கு போகும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல 70% போனோடனே இது கவுண்டர் ட்ரெண்டோடைய இம்பல்ஸ். இது என்ன ட்ரெண்டோட இம்பல்ஸ்? ஒரு கவுண்டர் ட்ரெண்டோடைய இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸோடைய செனரியோஸில் மார்க்கெட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கவுண்டர் ட்ரெண்டோட இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஹை. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கும், ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதுலேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்படி போகணும். மேலே போக வேண்டிய மார்க்கெட் என்ன இதுனா மேலே போகாமல் இந்த இம்பல்ஸ் மூமெண்டம் இருக்குல்ல, இந்த இம்பல்ஸ் மூமெண்டமில் 70% மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு. 70% ட்ராப் ஆயிடுச்சுன்னா ஒன்று அடுத்த லெவல் எங்கன்னா இந்த ஸ்விங்கோடைய லோ. இங்கேன்னு மார்க்கெட் என்ன ஆயிருக்கும்னா மேலே போயிருக்கும், ரைட்டா? ஆனால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வராமல் 70%ல மார்க்கெட் மேலே போடுமா. அப்போது இந்த இடத்த 70% போனது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ ரியாலிட்டியில் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் இந்த லோவை கேப்சர் பண்ண சான்சஸ் அப்படிங்கிறதுனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்டபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ரியாக்டபிள் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு நம்ம பண்ண யோசனை என்னங்க தெரியும். ஸோ அதே விஷயம் தான் சொன்னேன். ஸோ இந்த மொமெண்டமுக்கு, இந்த இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு மார்க்கெட் 70% போயிடுச்சு. 70% போயிட்டு இந்த கவுண்டர் இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடும். இப்படி மேலே போயிருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகும், ஹைக்கு போகுங்கிறது நம்ம ஹைக்குமே தெரியும். ஆனால் இங்கே நடந்ததோ இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு மூமெண்டம் எத்தனை பர்சன்டேஜ்னா 70% மூவ் ஆயிடுச்சு கீழே. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் எங்கே வரணும், இந்த லோ லெவலுக்கு வரணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனால் லோ லெவலுக்கு வராமல் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா மேலே போயிடுச்சுமா. ஸோ இப்படி மேலே போகும்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அதாவது இந்த டவுன் ஆச்சு இதுக்கு கரெக்ஷன் எடுத்துட்டு இங்கே வரணும்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஆனால் அதுக்கும் வரலை, அப்படியே மேலே போயிடுச்சு. அப்போது வி ஆர் டிசைடிங் கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே விழலாம். இதுதான் பிளான். அந்த விஷயம்னா அங்கேயுமே நான் வந்து சொல்லியிருந்தது, இல்லைன்னா வீடியோ நீங்கள் ரிவைண்ட் பண்ணுங்கள், நான் இமேஜ் வைக்கிறேன், நல்லா பாருங்க. அதே விஷயம்னா நம்ம இந்த இமேஜஸில் சொல்லியிருக்கிறது. ஸோ அப்போது இந்த இடத்துல இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இப்போது நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல ட்ரெண்டு மாறிடுச்சான்னு பார்க்கும்போது, எஸ் அப்சொல்யூட்லி இங்கே ட்ரெண்டு மாறியிருக்கு. எப்படின்னா
இந்த லாஸ்ட் ஃப்ளிப்பை பேஸ் பண்ணி இந்த ஸ்விங் லோவை நான் டிசைட் பண்ணேன். இந்த ஸ்விங் லோவை நான் டிசைட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன மாறிடுதுன்னா, ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. என்ன இருக்கு இங்கே? ட்ரெண்டு மாறிடுச்சு. ட்ரெண்டு மாறினோடனே இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் என்னோட மார்க்கெட் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னா, செல்லுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கு அப்படிங்கிற டிசைட். ஆனால் இந்த ஹையிலேருந்து அந்த செல்லு ஒன்று மார்க்கெட் இப்படியே நேராக போய் ஹையை டச் பண்ணிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், இங்கேருந்து கீழே வரலாம். ஸோ அப்போது இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் ஏரியாவில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்விங் லோவில் ட்ரேட் எடுப்போம், அப்படி இல்லாத இம்பல்ஸோட கரெக்ஷன் ஏரியாவிலேருந்து. ஸோ ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல தான் இப்படி தான் ட்ரேட் பண்ணும் ரைட்டுங்களா? ஸோ இப்போ இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியா மட்டும்தான். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே? இந்த ஏரியாவில் மட்டும்தான். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ஷன் ஏரியாவில். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பையோ செல்லோ எடுக்க மாட்டோம். ஸோ வி ஆர் இன் வெயிட்டிங். ஸோ இந்த பீரியடில் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஸோ மார்க்கெட்டு கீழே வரலாம். எதுக்காக வரணும், இந்த கரெக்ஷன் ஏரியாவில் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம், செல் எடுக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த கரெக்ஷன் ஏரியா இது ஸ்விங் லோ டு ஹை. ஸோ இதுதான். ஸோ அங்கே நம்ம இமேஜில் காமிச்ச மாதிரியே இது வந்து நம்மளுடைய கரெக்ஷன் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை தாண்டாட வரைக்கும் மார்க்கெட் என்ன அப்படின்னா, பை ஆக எது வரைக்கும் பை ஆகலாம், இந்த ஹை வரைக்கும் பை ஆகலாம் அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. ஸோ மார்க்கெட் இதையும் உடைச்சி தான் ஸ்விங் லோக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்விங் லோங்கிறது இந்த இம்பல்ஸுக்கு. நம்ம மார்க்கெட் எங்கே வரும் டிசைட் பண்ணுறோம், எங்கே வரும் டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குங்கிறத டிசைட் பண்ணியிருக்கோம். அங்கேயே ஒரே விஷயந்தான், இந்த இடத்துக்கு போகிறது ஒன்று இந்த ஸ்விங் லோவில் அடித்து மார்க்கெட் போகணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒரே விஷயம் தான் நடந்திருக்கு, பேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கப்போ இந்த இம்பல்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 80% என்ன ஆயிருக்குன்னா, ட்ராப் டவுன் ஆயிருக்கு. 80% இங்கே ட்ராப் ஆனோடனே கலெக்ஷன் இல்லாமல் இவ்வளோ பண்ணோடனே கண்டிப்பாக இந்த லோக்கு வரும்னு தெரியும். இந்த லோக்கு வரப்போகுது தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று எங்கேருந்து வரணும், ஒன்று இந்த இடத்துலேருந்து வரணும். இன்னும் என்ன பண்ணும், இந்த லோ உடைச்சிருக்கு கலெக்ஷன்லன்னு வரணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மொமெண்டமுக்கு அதாவது இந்த மொமெண்டமுக்கு கலெக்ஷன் வரும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆல்மோஸ்ட் 80% மார்க்கெட் மேலே போச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாம், மேலே வரலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கேருந்து மேலே போகிற சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து மேலே போனால் ஹையிலேருந்து செல் எடுப்போம் வரல. இப்போ இந்த ஸ்விங்கில் உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன, இட்ஸ் கோ ஃபார் த பை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்விங் லோவை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குனா, எஸ். ஸோ இந்த ஸ்விங் லோவை உடைக்கல. நல்லா பாருங்க, இந்த ஸ்விங் லோவை உடைக்க முடியலை. பிகாஸ் ஆஃப் எனக்கு இந்த லோக்கு வந்தாகணும், இந்த ஸ்விங் லோவை உடைக்க முடியல. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஹை ஏரியாவுக்கு போயிடுச்சு. ஸோ ஹை ஏரியாவுக்கு போனோடனே எங்களுடைய ட்ரேஜினியஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சாச்சு. என்ன ஆயிடுச்சு, ஒரு செல்லிங்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சாச்சு. உடனே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த செல்லிங் ப்ராபபிலிட்டி எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஒரு 200 points வச்சுட்டு டார்கெட் அப்படிங்கிறது எங்கே வரைக்கும் வச்சுருக்கலாம், ஸோ 1:2 வச்சுருக்கலாம். ஸோ ஆனால் ஓவரால் ட்ரெண்டு என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் 1:3 வரைக்கும் ட்ரை பண்ணுறது இட்ஸ் எ குட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 1:3 வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த இடத்துல டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக ஹிட் ஆகிருக்கும். சிம்பிள், ஒன்று ஸ்டாப் லாஸ் கிட்டலாம் போய்கிட்டு வருது, பயம் வரும். ஆனால் மார்க்கெட் வச்சு செஞ்சு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா, டார்கெட்டை கேப்சர் பண்ணு. நீ சும்மா ஓட்டி ஓட்டி எடுக்கணும்னா யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியும். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதுக்கான லைவ் ட்ரேட் லைவ் என்ட்ரி தான் அப்படிங்கிறத நாங்கள் ஃபோர்காஸ்ட்லேயே பண்ணியாச்சு. இப்படி தான் ட்ரேட் எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை நாங்கள் கொடுக்கணும். லேர்னிங், நாங்கள் சிக்னல் கொடுக்கல, இட்ஸ் ஃபார் அ லேர்னிங். இந்த லேர்னிங் அப்படிங்கிற எதனால இந்த டிசிஷன் எடுத்தோம், என்னாட்டினால இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, இது ஓட ஓடுறதுல லைவ் என்ட்ரி. லைவ் என்ட்ரிக்கான டைமிங், டார்கெட் அடித்த போ ரிசீவ் பண்ணதே. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, டார்கெட் அடித்தது எப்போ, டைமிங் பாருங்கள் கரெக்டாக 1st August 24:12. ஓகேவா, என்ட்ரி நம்ம அனலைசிஸ் கொடுத்தது எப்போ, 21. நான் இங்கே இருந்தப்போ தான் அனலைசிஸ் கொடுத்தனா அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க 31 அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் வந்திருக்கா,
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 31 அப்போ மார்க்கெட் இருந்தப்போ அனலைசிஸ் கொடுத்துருங்க, டார்கெட் அச்சப்பவும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பாருங்கள், நம்ம என்ன டேட்டாவே எடுத்து காமிக்கிறேன் தெரியுதா, ஆகஸ்ட் 1st 14:10 டார்கெட் அச்சனும் ஷேர் பண்ணார். அதே வந்து 31st தவிர 31st 11:00 அனுப்பிவிட்டார், பிளான் அனுப்பிவிட்டார், எல்லாமே இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தான் பிளான்ஸு, இது நம்மளோட டீமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு சீரியஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதேமாதிரி நீங்களும் டேஜினியஸ் க்யூவில் ஜாயின் பண்ணணும், டேஜினியஸ் ஒரு மெம்பர் ஆகணும்னா இது சிங்கிள் குரூப்பெல்லாம் இல்லை, டேஜினியஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த குரூப்பில் ஒரு அசஸ் உண்டு. கண்டிப்பாக இது வந்து உங்களோட லேர்னிங் அடுத்த லெவலில் மாட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தை கண்டிப்பாக லைக் பட்டன் கொடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எனவே அண்டிடன் பாய் பை.